என்னடா அது இந்த பஜனை கோஷ்டிகளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அகண்ட வழிகளை நல்லா அகட்டி வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளைய உடைக்க உடல்வாகலாத நம்ம அக்கா வந்து அப்படியே பஜனை பாடிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. என்னதான் வாடகை கொடுக்க வக்கல்னாலும் பஜனை பார்த்தா கரெக்டாக வந்துருவாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இந்த வைச்சி மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி நடிகர் ஒருத்தருக்காப்புல, ரொம்ப பயங்கரமான ஒரு முரட்டத்தனமான ஒரு காமெடி நடிகர் அவர் அப்படின்னு அவரே தன்னை நினச்சிப்பார். இந்த வைச்சி மகேந்திரனுடைய காமெடிக்கு உனக்கு சிரிப்பு வரல அப்படின்னாக்கா நீயும் என் தோழனே அப்படின்னு சேகுவரா அவர்களே சொல்லியிருக்காரு. சரி, அப்பாவுக்கு தான் நடிப்பு வரல, அப்பா நடித்ததுக்கு எவ்வளோ சிரிப்பும் வரல, சரி நாமளாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட லெவல் ஆஃப் முயற்சி தான் அக்கா உடனே வீடியோ முயற்சி. இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காத்தடிக்கும் போதே தூத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் அது. இந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா எப்படியாவது நாடகம் போட்டு போயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க, அது மயிலாப்பூரோடு நின்று போயிடும். சரி, படத்தில் நினச்சாவது போயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க, அது பாலச்சந்திரோட நின்று போயிடும். அப்படியே ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி இந்த பக்கம் வரும், அது ஆழ்வார்பட்ட ஆண்டர் விட்டு அப்படியே அடக்கலாம் ஆகிப்போம். அது பிக் பாஸில் அப்படியே கொடுத்துக்குள்ள விடுவார், வெளில வந்தோடனே மையத்தில் ஒரு உறுப்பினர் கார்டை கொடுத்து அப்படியே ஓரமாக உட்கார வச்சிடும். அப்படி இதுலேயும் மிஸ் ஆகி போகிறதெல்லாம் உண்டு. அது நம்ம மணிசார்கிட்ட போய் அப்படியே அடக்கலாம் ஆகி போகிறோம். மணிசார்கிட்ட போனால் அது கடைசி வரைக்கும் மணிசார்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் வெளியே வர முடியாதுன்னு வச்சுங்களேன். இதுலேயும் கடைசியாக ஒன்று ரெண்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போகிற பீஸ்கள்லாம் உண்டு. அது இறுதிச்சடங்கு மாதிரி கடைசியாக நம்ம சங்கர்கிட்ட போய் அப்படியே விழுந்துடும். இப்படி உழைக்க உடல்வாகலாம் நம்மளுடைய மதுவந்தியக்கா சிறப்பான ஒரு அருமையான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, இப்படி ஒரு 9 கிரகங்கள் ஒன்று சேர நிலையில் பிறந்த ஒருவன் இப்படி உலகமே கண்டு வியக்கக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு நோயை கை தட்டி மிரட்டலாம், கை தட்டாமலும் மிரட்டலாம், விளக்கேத்தி மிரட்டலாம், விளக்கு பிடிச்சி மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா 9:09 நீங்கள் விளக்கேற்றுனீங்க அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் செவ்விட்டை சேர்த்து அப்படின மாதிரி நம்ம விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நாசமுத்து போன நாசா கூட தெரியாதுன்னா பார்த்துங்களேன். ஏங்க, நீங்கள் இந்த இடுக்கில் உட்காந்து நம்ம இஸ்ரோ விஞ்ஞானி ஒருத்தர் குறிப்பிடுத்தார, நீங்கள் கவனிக்கலையா? இவங்க சூத்திரத்தை சொல்ல சொல்ல அவர் உட்காந்து எழுதிட்டு இருந்தாரு, நீங்கள் கவனிக்கலையா? அட போங்க பஸ். உங்கள் எல்லாருக்கும் நேரம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்குமே, விளக்கேற்றினோம்னாக்கா இந்த கெமிக்கல் இருக்குது, நீங்கள் மெழுகு ஊற்றி ஏற்றுனீங்கனாக்கா அந்த கெமிக்கல் இருக்குது, லைட் அடிக்கிற அந்த ரேஷியோ போய் அந்த வேவை அப்படியே கட்டுப்படுத்தி அந்த நோயை வந்து அடித்து விரட்டி திரும்பி சீனாவில் கொண்டு விட்டு வந்துடும். இந்த விளக்கு எரியும் போது 3 டிகிரி செல்சியஸில் எத்தனை கோணத்தில் எரியும் பொழுது அந்த 9 கிரகங்களும் ஒன்று சேர நிலையில் பிறந்த ஒருவன் வந்து என்ன பண்ணலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்குமே. வந்துச்சா எனக்கு வந்துச்சு. இதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் போய் விளக்கேற்றுக்கணும் அப்படின்னு விளக்க உரை கொடுக்க வந்து அந்த விளக்கினைகளுக்கு தான் இந்த வீடியோ. அப்புறம் இவங்க பேசுனதில் உட்காந்து வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து நம்ம டீகோட்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படின்னாக்கா, யாராவது சயின்டிஃபிக்காக ஏதாவது பேசுகிறாங்க, சயின்ஸாக ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது தவறு இருக்குது, இல்லை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பேசியிருக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரீஃபாக பேசியிருக்கலாம், இது வந்து வேறு மாதிரி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து டீகோட் பண்ண முடியும், அதை விலைக்கு பேசவும் முடியும். இதில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? இந்த வீடியோ பார்க்குறப்ப நல்லா உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்தேன். நீங்கள் பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க, அதனால் டீகோட் பண்ணுற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வாய்க்கு வந்து அடிச்சு விட்றதான் அதெல்லாம் சரிங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் ஜாதகம் தான், அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஜாதகம் எடுத்துகிட்டு போனோம்னா சில இடங்களில் சொல்லுவாங்க, பாஸ் ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்தோம்னாக்கா அந்த ஜாதகத்துக்கு உட்பட்டவன் நேரம் அமெரிக்காவுக்கு அதிபர் ஆக வேண்டியும் பாஸ் அப்படின்னு வாய்க்குசாம் போய் சொல்லுவாங்க. இந்த சில இந்த நேரத்தை நீங்கள் எப்படா கணிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் முன்னாடினு சொல்கிறல, அது எப்படி நீங்கள் கணிக்கிற? குழந்தை பிறக்கும் போது நேரத்தை வச்சு ஜாதகம் எழுதுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ குழந்தை பிறக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த தாயும் சேயும் எப்படி சேஃப்டி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க கவனம் இருக்கும். ரெண்டாவது அந்த குழந்தை பிறந்த உடனே அது உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது சில சிம்டம்ஸ் இருக்குது, சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் போய் டீ காஃபிலாம் சாப்பிட்டு வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்னட்டு அதில் பிறந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து நான் சரியான நேரத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் பர்மிஷன் ரெண்டு உள்ளே போய் நிற்கிறேன்னு வச்சுங்களேன். குழந்தை பிறக்கும் பொழுது நான் குழந்தை பிறக்கும் நேரத்தை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது எந்த நேரம் சரியான நேரம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ தலை வெளியில் வர நேரத்தை சரியான நேரம் நீங்கள் குறிப்பீங்களா, அல்லது கால் வெளியே வர நேரத்தை சரியான நேரம்னு குறிப்பீங்களா? இதெல்லாம் விட முக்கியமான 100 விஷயம் இருக்குது. இந்த குழந்தை அப்படிங்கிறது பிறக்கிறப்பே கிடையாதுங்க. அது எப்போ இந்த விந்தல் உள்ளே போய் எப்போ சேர்ந்தது உயிரை உருவானுச்சு அப்போத்துலேருந்து அதுக்கு ஜாதகம் கிரியேட் ஆரம்பிச்சோம்ல, அந்த குழந்தைங்கிறது அப்போயே உருவாக ஆரம்பிச்சிருச்சுல. அப்போ ஒரு உயிர் எப்போ இங்கே வந்து உருவாகுதோ அப்போயே அதுக்கான ஜாதகமும் உருவாயிடும்ல. அப்போ அந்த உயிர் அந்த விந்து எப்போ போய் சேருந்தோ உயிர் எப்படி உருவாகுங்கிற அந்த டைம் நீங்கள் எப்படி கணிப்பீங்க? அந்த டைம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் அந்த சாந்தி மூர்த்தம்னு சொல்கிறீங்களா? ஒரு சாந்தி மூர்த்தம் ஒன்று குறிச்சு உள்ள அனுப்புவாங்களே. அப்போ நீ குறிச்சு கொடுக்குற அந்த சாந்தி மூர்த்தத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்றாங்களா? சரியா அந்த நேரத்தில் 2-3 சேர்றாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி சொல்கிற நேரத்தில் எல்லாரும் வந்து சொல்கிற விஷயத்தை செய்வாங்கன்ட்டு உங்களால் சொல்ல முடியும். அந்தளவு நம்ம ஆளுங்க ஜானிச்சின்சா அட முட்டா பசங்களா, கல்யாணம் ஆகிற முக்கால்வாசி பேருக்கு அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது நடக்காத படத்தில் காமிக்கிற மாதிரிலாம் இன்னும் பாதி 90s கிட்ஸுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்காம தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 90s கிட்ஸை கேட்டால் தெரியும் வச்சு அந்த ஜாதகத்தெல்லாம் கிளி கிளியும் கிளிப்பாங்க. ஏன்னா எங்கேயாவது பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அந்த ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான், பாஸ் இந்த ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம் ஆச்சு, சும்மா கிளி மாதிரி உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருப்பான். கிளி இல்லை, ஒரு குருவி கூட கிடைக்காம தெரிஞ்சிட்டு இருப்பான் இன்னைய வரைக்கும்.
அவங்கள்ட்ட கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகத்தை கிளி கிளினு கிழிச்சு தொங்க விடுவாங்க. வேறு சிற்பிராஜன் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாப்ல, ஒரு தடவை 4:30 ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை குறிச்சிட்டு போயிட்டாப்ல, போயிட்டு போய் ஒரு 4 ஜோசியக்காரன்ட்ட ஜாதகங்களும் சொல்லியிருக்காப்ல. அந்த நேரத்துக்கு 4 பேரும் 4 விதமாக வந்து ஜாதகத்தை எழுதி கொடுத்துருக்கான். ஒருத்தவன் சொல்லியிருக்கான், பாஸ் இந்த ஜாதகத்துக்குள்ளவன் அமெரிக்காவே ஆளுவான் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இன்னொருத்தவன், ஐயோ இவன் வந்து ரஷ்யாவையே ஆட்டி பறக்கக்கூடிய ஜாதகம் பாஸ் இது அப்படின்னு சொல்லி, இன்னொருத்தவன் இது சிங்க குட்டிங்க, இந்த ஜாதகத்துக்கு உள்ளவன் சிங்க குட்டிங்க, சிங்க குட்டி மாதிரி வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னாக்கா, அந்த ஜாதகம் ஒரு கண்ணுக்குட்டியோட ஜாதகம், 4:30 கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு, அதை கொண்டு போய் எழுதி சொல்லியிருக்காரு. எவனுமே கண்ணுக்குட்டி பிறக்கும்னு சொல்லவே இல்லை, எல்லாம் சிங்க குட்டி பிறக்கும்னு சொன்னானே தவிர கண்ணுக்குட்டி பிறக்கும்னு சொல்லவே இல்லை. ஏங்க ஒரு ஜாதகம் எழுதுறவன் அப்படின்னாக்கா அந்த 4:30 இந்த நேரத்தில் இந்த நிமிஷம் அப்படின்னு ஜாதகம் ஒன்று கொடுத்தாங்க. இல்லைங்க இந்த நேரத்துக்கு இந்த நிமிஷத்துக்கு ஜாதகப்படி பார்த்தோம்னாக்கா வந்து ஒரு கண்ணுக்குட்டி தான் பிறந்திருக்கணும், இந்த ஜாதகம் வந்து ஒரு கண்ணுக்குட்டியோட ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா, அதான் அந்த ஜாதகம் சொல்லவே இல்லையே. ஏன்னா பூரா புருடா கேஸுங்க. இப்போ நான் 4:30 சொல்கிறேன்ல, ஒரு 4:35 அப்படின்னு நான் சொன்னாக்கா அப்போ அதோட ஜாதகமே மாறும், மாறுமே இல்லையா? ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு செகண்டுக்கும் ஜாதகம் மாறும்ல. அப்போ நான் சொல்கிற நேரத்தை வச்சு தான் ஜாதகம் எழுதி அதோட என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு அவன் கணிச்சு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் நேரத்தை மாற்றி சொல்லிட்டேனாக்கா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எப்படி தெரியும் உங்களுக்கு அந்த நேரம்ண்டு? அதை வச்சு அப்படி நீங்கள் மனுஷனோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி கணிப்பீங்க? இதை நம்பி நீங்கள் எல்லாம் அப்படி பின்னாடி போகிறீங்க. ஸோ இங்கே எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது, அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னொரு விஷயத்தை தூக்கிட்டு வருவீங்க, இந்தோ குறிச்சிட்டான 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவம் ஒருத்தவன் சரியாக அந்த நோய் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் ஒன்று சொல்லியிருக்கானே, பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கானே, இது பர்ஃபெக்ட் சிறுவன் அந்த குடிமை வச்சுக்கிட்டு ஒருத்தன் டைம் டைன் ஆடிட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தூக்கி வருவீங்க. இதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், இந்த வீடியோட எண்ட்லேயே சேர்க்குறேன், பார்க்காத நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோவில் நீங்கள் ஏன் அவனை நீங்கள் ஏன் ப்ரூஃப் பண்ணல, எதுவுமே ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா அதை ப்ரூவ் பண்ண முடியும், இந்த இங்கே இருந்துச்சு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னாக்கா நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட இது சப்மிட் பண்ணி இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும். இது பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இருந்துச்சு பாருங்க சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். இல்லாத விஷயத்தை நடக்காத விஷயத்த நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரே ஒன்று தாங்க, உண்மையைத்தான் நிரூபிக்க முடியும், பொய்யை கட்டவிழுக்கத்தான் செய்ய முடியும். அந்த விஷயத்தில் அந்த பையன் என்ன பேசியிருக்கான், 20 நிமிஷம் வீடியோவில் இவ்வளோ பெரிய ஒரு நோய் வந்து உலகமே ஆட்டி படைக்க போகிறா, எல்லாருமே வீட்டுக்குள்ளே மூடிட்டு உட்கார போகிறோம், ஒருத்தர் தொட முடியாத அளவில் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு உணவு கூட வழி இல்லாமலாம் இந்த சமூகம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த 20 நிமிஷம் வீடியோவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லிட்டு நகர்றான், ஒரே ஒரு வார்த்தை. அதுவும் இந்த நோயினுடைய பெயரையோ என்ன வகையான சார்ந்ததோ, இது வந்து சைனாவில் தான் அது உருவாகும், சைனாவில் தான் தொடக்கமாக இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டை அட்டாக் பண்ணும், அந்த நாட்டை அட்டாக் பண்ணும், அப்படியே வந்து இந்தியாவை வந்து பாதிக்கும், அப்படிலாம் ஒரு டீட்டெயில் கொடுக்கவே இல்லாமல் ஆயில் ப்ரைஸ் ஏறுங்கிறான், கோல்டு ப்ரைஸ் ஏறுங்கிறான், உலகம் முழுக்க சண்டை வருங்கிறான், இந்தியா பாகிஸ்தான் சைனா எல்லையில் வந்து பதட்டமாக இருக்குங்கிறான். அதெல்லாம் ரொம்ப புதுசு பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதட்டமாக இருக்கிறதெல்லாம், ஈரான் ஈராக்குள்ளே சண்டை வருமா, என்னையும் சண்டே வந்தது இல்லை ஈரான் ஈராக்குள்ளே, அது பொழுதுனையும் சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு திறந்தோம்னாக்கா. அப்புறம் ஆயில் ப்ரைஸ் ஏறணும்னு சொல்லியிருக்கேன், ஆயில் ப்ரைஸ் ஏறவே இல்லையே உலகம் முழுக்க, நீங்கள் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். கோல்டு ப்ரைஸ் ஏறுங்க, கோல்டு ப்ரைஸ் ஏறணும் பார்த்ததே இல்லையா, ஒரு வாரம் ஏறும் ஒரு வாரம் இறங்கும், ஒரு வாரம் ஏறும் ஒரு வாரம் இறங்கும் கோல்டு ப்ரைஸ். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் வந்து வணிக செய்திகள்ங்க, உலக செய்திகள். இங்கே செய்திகளில் போடுற ஒரு 5 நிமிஷம் போடுவாங்களா உலக செய்திகள் வணிக செய்திகள் அந்த செய்திகள் இது அப்படின்னு பேப்பரில் வாங்கினாங்க, ஒரே பக்கத்தில் முடிச்சிருவான் உலக செய்திகள் அப்படின்னு ஒரு 1/2 பக்கம் போடுவான், ஒரு பக்கம் வணிக செய்தியில் அவ்வளோதான் 1/2 பக்கம் அதுதான் சொல்லியிருக்கானே தவிர இந்த நோயை பற்றியோ இதை பற்றியோ எதுவுமே சொல்லவே இல்லாமல். அப்புறம் ஒரு ஒரு நாட்டுக்கும் தனித்தனியாக ஜாதகம் சொல்கிறான், ஒரு ஒரு நாட்டுக்கும் தனித்தனியாக ஜாதகம் உண்டாம். இது எப்படின்னு நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிங்க, இந்தியாங்கிறது அந்த நிலப்பரப்பு அந்த கோடு போட்டாங்கல்ல அந்த எல்லை, அது எப்போ போட்டது? அதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் ஒன்றா தானே இருந்துச்சு, இப்போ அப்போ பெருசு இல்லை, அப்போ அப்போ ஒரு ஜாதகம், அப்போ இந்த கோடு போட்டு மாற்றினதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகம் மாறிடுமா? இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது உண்மைனாக்கா இந்த பையன் இவ்வளோ பர்ஃபெக்டாக கணிச்சிருக்கான் அப்படின்னு சில பேர் வந்து மண்டி போட்டு வர்றீங்களா, அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. அந்த பையன் இந்த சொல்யூஷனும் சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் வந்து இப்படி இப்படி ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு மேலே நின்று கை தட்டுங்க, 9 மணிக்கு விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சாங்களா சரியாகும்னு சொல்லி இந்த சொல்யூஷன் சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா அக்கா தானே சொல்கிறாங்க, இந்த வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்க அஸ்ட்ராலஜிஸ்ட் படித்தவங்க அவங்க சொல்கிறாங்க, என்னாக்கா இப்படி 9 கிரகங்கள் ஒன்று சேர நிலையில் வந்து எல்லாம் வந்து நம்ம அப்படி கை தட்டினோம்னாக்கா விளக்கு பிடிச்சோம்னா சரியானு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு ஜாதகம் சொல்கிறாங்க, அதே ஜாதகத்தை படி தானே அவனும் சொல்லணும், இந்த சொல்யூஷனே அவன் சொல்லலை, அப்போ அவனுக்கு தெரியாதா, அப்போ அவன் ஜாதகத்தை சரியாக படிக்கலையா? இப்போ ஜாதகம்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா இப்போ இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும்ல, அப்போ அந்த பையன் சொல்யூஷன் சொல்ல அந்த அக்கா மட்டும் ஒரு ஜாதகத்துக்கிட்ட வந்து சொல்யூஷன் சொல்லுது, அப்போ ஜாதகம் இருக்கா இல்லையா? இப்போ நான் அக்கா கிட்டே வர்றேன், இந்த ஜாதகப்படி தான் எல்லாமே நடக்கும், எல்லாருக்கும் என்ன எழுதியிருக்கோ ஜாதகத்தில் அதன் படி தான் நடக்கும், அதை மாற்றவே முடியாது. இந்த 9 கிரகங்கள் ராகு கேது லொட்டு லோசுக்கு ஏதோ சொல்கிறாங்க. சரி அப்படின்னாக்கா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்கன்னு நான் கேட்குறேன், அவன் ஜாதகப்படி தானே பஸ்ஸில் நடக்க போகுது, பின்ன எதுக்கு நீங்கள் வந்து வீடியோ போட்டு தான் விளக்கிக்கிட்டு இருக்கீங்க, அவன் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை எப்படி நடந்து போய் தொலைகட்டும், அப்போ எல்லாரும் அவன் வீட்டிலே உட்காந்துடலாமா, உழைக்க போக தேவையில்லை,
ஏன்னா அவன் அவனுக்கு என்ன எழுதிருக்கோ அவன் உனக்கு வீடு தேடி வந்துட போகுது. நோய் வந்ததுனாக்கா ஜாதகப்படி அந்த நோய் போகும்போது திரும்பி போயிட போகுது. நாம அதுக்கு வேஸ்ட்டாக கை தட்டிட்டு வழக்கெல்லாம் பிடிச்சி நிற்கணும்? தேவையில்லாத விஷயம் தானே அது. இல்லை, இந்தியர்கள் பல நாடுகளுக்கு போய் பல இடங்களில் போய் வேலை செஞ்சு தன்னுடைய திறமையை நிரூபித்து பல நல்ல பேர்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. யூரோப்பியன்ஸ்லாம் ஒரு காலத்தில் இந்தியர்கள்லாம் மதிக்க மாட்டாங்க, இன்றைக்கி அவங்கெல்லாம் பயங்கரமாக மதிக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட வேலையை பார்த்து நம்மளோட திறமையை பார்த்து பயங்கரமாக மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல நல்ல பேர்களை வாங்கி வச்சிட்டாங்க எல்லா நாடுகள்லையும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி வீடியோ போட்டு இது ஒருவேளை அவங்க கண்ணுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி உழுந்து உழுந்து சிரிப்பாங்க மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை, இப்போ நீங்கள் இந்த சுந்தர் பிச்சை எடுத்துங்களேன். இப்போ கூகுளில் வந்து ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு வைங்க. பல நாடுகளை சேர்ந்தே பல பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க இங்கே. அதில் வந்து சுந்தர் பிச்சை உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து கூகுளில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி இந்த இந்த எரர்ஸ்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னாக்கா இந்த ஜாதக படி இத்தனாம் தேதி இத்தனை நிமிஷத்தில் தானாக சரியாயிடும், நீங்கள் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னு வைங்க, என்ன நினைப்பாங்க? கூகுள் சுந்தர் பிச்சை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல இந்த குரூப்பில் வந்து என்ன தெரியுமா பேசும், பார்த்தீங்களா எங்கள் ஆள் எங்கேவா ஒருத்தன் வந்து எங்கே போய் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, எவ்வளோ சயின்ஸ் பேசுகிறான் பார்த்தீங்களா, எப்படி அறிவுபூர்வமாக பேசுகிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நல்லா கும்மி அடிப்பாங்க. அப்படியே இங்கிட்ட வந்து நம்மகிட்ட என்ன பேசுவாங்கனாக்கா, இது எல்லாமே ஜாதகம் தான், அவன் வாழ்க்கையில் எல்லாமே ஜாதகம் தான், நீ ஜாதகத்தின் படி தான் உங்களோட வாழ்க்கை அமையும், போ மாடலில் போய் விளக்கப்படி இந்த அங்கிட்டு போய் வந்து இப்போ கை தட்டிட்டு வா, இப்படி தான் நம்மகிட்ட பேசுவாங்க. அதனால் மக்களே இவனுங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுடைய திறமையை மட்டுமே நம்புங்க, அது உங்களை வேறு இடத்த கொண்டு போகும். இந்த ஜாதகத்தை நம்பிட்டு எங்கேயாவது போனீங்கன்னாக்கா ஏ பைத்தியம் முடிச்சா நீங்கள் தெரியணும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு, அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ, கைத்தட்டு சொன்னதுக்கே தட்டை எடுத்துகிட்டு போய் அடித்து ஊரு ஃபுல்லாக நோயை பரப்பினவங்க, இப்போ விளக்கத்தை சொல்லியிருக்காப்புல இவ்வளோ பெரிய சொக்கப்படம் ஏற்றி வச்சு நைட்டு 9 மணிக்கு கொளுத்தாமல் விடமாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது உங்களுக்கு. என்னுடைய பயமே வேறங்க. என்னென்னா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். தீபாவளி பண்டிகை இருக்குல்ல, அதுக்கு நம்ம சொல்லப்படுற கதையை வேறு, நரகாசுரன் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வடக்கத்தியன்ஸுக்கு சொல்லப்படுற கதையை வேறு, அவங்க கொண்டாடுறதே வேறு, அவங்க ராமநவமின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ராமநவமினா இந்த ராவணனோட பெரிய இந்த சொக்கப்பானம் மாதிரி இதெல்லாம் சுருட்டி வச்சு பெருசாக இருக்கும், 10 தலை இருக்கும். அதில் வந்து இங்கேருந்து வில்லூடுவர் அவர் தான் ராமர், அந்த வில்லூர் மேலே போய் பட்டு ராவண மேலே பட்டு அது பயங்கரமாக எரியும், அதை கொண்டாடுவாங்க. இது வந்து ராமாயணத்தை பேஸ் பண்ணி வர்றதுங்க. இந்த ராமாயணம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கதை என்னன்னாக்கா, அதான் நம்ம ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போடுவாப்புல திரும்ப ராமன் போய் மீட்டு வர்றதான் கதை. இது ராவணன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ராவணன், வணன் அப்படின்னாக்கா வனா, வனன்னா கிருமி, சரிங்களா? இந்த ரா அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து வந்து கிருமி, இது அதான் ரா வனன். இங்கே வனன், அங்கே வந்து வடநாட்டில் வனா. ஸோ ராவணா ரஷ்யாவிலேருந்து வந்த கிருமி. இப்படி ரஷ்யாவிலேருந்து வந்து ஒரு கிருமி வந்து பயங்கரமாக இங்கே ஒரு தொற்று நோயை பரப்பிக்கிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராமனு சீதையும் காட்டுக்குள்ளே பிக்னிக் போயிட்டாங்க. இப்போ இந்த இப்படி ஒரு கிருமி தொற்று நோய் வந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ராமன் என்ன பண்ண போகிறாப்புல, வெளியில் இந்த மானை வேட்டையாட போகிறாப்புல அப்படின்னு இந்த கதையில் வரும்ல. அது என்ன அப்படின்னாக்கா, அது ஆக்சுவலாக மானை வேட்டையாட போகலை, இந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க போயிருக்காரு அவர். ஸோ இந்த நேரத்தில் அந்த கிருமி வந்து எந்த நேரத்தில் வேணாலும் சீதையை தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போவே அவர் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காப்புலனா, வீட்டு வாசலில் கூடை போட்டு இந்த கோட்டை தாண்டிடாது அப்படின்னு சொன்னது என்னன்னாக்கா, அது 144 வருது. அப்போவே அந்த தனிமைப்படுத்தி வைக்கிறது அப்போவே அவர் பண்ணியிருக்காரு. இந்த சீதை வந்து அது புரியாமல் ராமம் போனோடனே இந்த கிருமி வந்தோடனே அது டக்குன்னு கோட்டை விட்டு வெளில வந்துருச்சு, கிருமியாக தாக்கிருச்சு. இப்போ கிருமி தாக்கணும் என்ன பண்ணணும், 14 நாள் வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே தான் அந்த கதையிலையும் வரும். 14 நாள் ஒரு ராவணன் வந்து தூக்கிட்டு போய் தீவில் வச்சுருந்தான் அப்படின்னு கதையில் வரும் இல்லைங்களா. அது தீவு அப்படிங்கிறது என்ன, இப்போ தீவுங்கிறது எப்பவுமே தனிமையாக தானே இருக்கும், தீவுங்கிறது ஒரு தனியாக ஒன்று இருக்கும், அதான் தனிமைப்படுத்தி வைக்கிறது, 14 நாள் தனிமைப்படுத்தி வைக்கிறது. இப்போ யாரும் கிட்ட போய் பார்க்க முடியாது, கிட்ட போனோம்னாக்கா அந்த நோய் வந்து நம்மளுக்கு தொற்றுக்கும். இப்போ ராமன் வந்து எப்படியாவது சீதையை பார்க்கணும், ஏன்னாக்கா லவ்ஸு என்னென்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வருது, அவர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் வேறு யாரும் இல்லைங்க, அவர் வந்து அப்போ உள்ள ஒரு போதி தர்மர்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே ஒரு போதி தர்மர் சுற்றிட்டு இருக்கா அப்படி இல்லை, இந்த நோய்க்கு வந்து நான் மருந்து கண்டுபிடிச்சேன், மருந்து கண்டு மேண்ட மருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பீலவுட் தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படி இல்லை, அந்த மாதிரி அப்போ உள்ள ஒரு போதிதர்மர் அவர், அந்த ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர். ஸோ அந்த போதிதர்மரை அவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு சீதையை போய் பார்த்துட்டு வாங்க என்னென்னு. ஆஞ்சநேயருக்கு வந்து வாய் வந்து இந்த குரங்குக்குள்ள வாய் மாதிரி இருக்கும்ல, அது வந்து குரங்குக்குள்ள வாய் கிடையாது, அது எல்லாம் தவற நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது சீதையை பார்க்கும் பொழுது அவர் மாஸ்க் மாட்டிக்கிட்டு போனார், ஏன்னா அது நோய் தொற்று இருக்குல்ல சீதைக்கு, அதனால் அவர் மாட்டிருக்கு மாஸ்க், அது அதுதான் உங்களுக்கு அந்த வாய் வந்து அப்படி தெரியுது. அதான் மாஸ்க் மாட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறாப்புல சீதையை போய் பார்த்துட்டு, பேப் நீங்கள் வந்து யூ டோன்ட் வரி அபவுட் இட், வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், தலைவன் வந்து இந்தமாதிரி மருந்து கண்டுபிடிக்க போயிருக்காப்புல, கூட சீக்கிரம் பறிச்சுட்டு வந்துடுவாப்புல பச்சலையே, அதனால் நீங்கள் கோவப்படாமல் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் ராம வந்து யோசிக்கிறாப்புல இது நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு மலையில் இருக்குது, அந்த எக்ஸாக்டாக அது என்ன இல்லைன்னு தெரியாது. அப்போ தான் வந்து நம்ம போதிதர்மர் போயிட்டு அந்த மலையே குத்தி தூக்கிட்டு வருவாப்புல, இந்த சிரஞ்சீவி மலையே அது ஒரு மலை சொல்லுவாங்களே, அது வந்து இந்த நோய் தொற்றுக்கான அந்த இது வந்து அதில் இருக்குது,
அதாவது மலையை தூண்டி வர்றாப்புல அவர். இந்த ராமன் வந்து பாலம் போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே சீதையை பார்க்கறதுக்கு, அது வந்து குறியீடு, நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்க, அது வந்து குறியீடு. இந்த பாலம் அப்படிங்கிறது மருந்து, அந்த நோய்க்கான மருந்து. அந்த மருந்தை போட்டால் தான் இவர் போய் சீதையை பார்க்க முடியும், கிட்ட நின்று தொட்டுக்கிட்டு பேச முடியும். ஸோ அதை போட்டு தான் அதுக்கப்புறம் போயிட்டு அவர் சீதையை மீட் பண்ணுறாரு. அந்த மருந்தை கண்டுபிடிச்சி அந்த 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 நோய்க்கான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஆரண்யவோ ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ஸ்ட்ரக்சரையே வந்து மாத்திராப்பில். ஸோ அப்படி தான் அதை காலி பண்ணி விட்டு திரும்ப சீதையை வந்து அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலேருந்து திரும்ப பொது பகுதியை தூக்கிட்டு வந்து மாத்துறாங்க. இந்த நாளை தான் எல்லோரும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ராமநவமி அப்படிங்கிற பேரில் நாம் வந்து இந்த ரா வனன், அதாவது ரஷ்யாவிலேருந்து வந்த கிருமி வனா அப்படிங்கிற கிருமி, அதான் ராவணா. அந்த கிருமியை வந்து நம்ம ராவணன் தான் வந்து அழிச்சார் அப்படிங்கிறது தான். ராவணன் வந்து இந்த பூணெல்லாம் மாட்டிட்டு இங்கே தான் பூடுவாப்பில் அது போய் அந்த நெருப்பு வந்து அவங்க மேலப்பட்டு பயங்கரமாக எரியும். இது உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம், ஒருவேளை இதே கதை உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீ சாயங்காலம் வரலாம், செக் பண்ணி பாருங்கள், நேரம் வந்திருக்கலாம். ஒருவேளை வரலை அப்படின்னாக்கா நாளைக்கோ உள்ளது மறுநாளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இது அப்படியே அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி இதுதான் கதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப்பாக கூட வரலாம். இப்போ புரியுதுங்களா, நம்ம ஜவடேகர் ஏன் ஜவடாலாம் அப்படி உட்காந்து ராமாயணம் பார்த்தார் அப்படின்னு லட்ச லட்சம் பேராக டெல்லியிலேருந்து நடந்து போனாங்களே, அப்போ கூட எந்த பொறுப்பும் இல்லாமல் ஏன் அவர் உட்காந்து ராமாயணம் பார்த்தார், நிறைய பேர் பொறுப்பு இல்லாமல் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க அந்த கேள்வி கேட்டாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவர் ராமாயணத்தை ஏன் பார்த்தார் அப்படின்னாக்கா அவர் வந்து அந்த ராமாயணத்துக்குள்ளே இதுக்கான மருந்தை தேடிட்டு இருந்திருக்காரு. புரியுதுங்களா, உங்கள் கண்ணுக்கு எதுவும் இந்த மருந்து தெரிஞ்சுங்களா ராமாயணத்தில் தெரியலையா? ஏங்க எவன் முன்னாடி பத்தினியோ அவன் கண்ணுக்கு மட்டும்தாங்க அந்த மருந்து தெரியும். ஸோ யாராருடைய கண்ணுக்குள்ளா ராமாயணம் பார்க்கும்பொழுது மருந்து தெரிஞ்சிச்சோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.